திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்யும்போது தேர்தல் பிரச்சாரத்தை செய்யும்போது என்னுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லும்போது அது பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை பொய் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லியிருக்கின்றார். பொன் ராதாகிருஷ்ணன் என்பது என்னுடைய தகப்பனாருடைய பெயரின் முதல் இரண்டு எழுத்துக்கள். பொன்னையா நாடார் என்பதனுடைய சுருக்கமாக பொன் என்று நான் போட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய இனிஷியலை மாற்றி எழுதுறதுக்கு எந்த வகையில் அதிகாரம் படைத்தவர்? என்னை அவமானப்படுத்தியிருக்கிறாரு, என்னுடைய தகப்பனார் அவமானப்படுத்தியிருக்கிறாரு, என்னுடைய தாயார் அவமானப்படுத்தியிருக்கிறாரு, என் குடும்பத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பொய்யன் என்று சொல்லலாம், அவர் அரசியல் ஆதாயத்துக்காக அது எது வேணும் சொல்லலாம். பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை பொய் ராதாகிருஷ்ணன் என்று சொன்னால் என்னுடைய தகப்பனாருடைய பெயரை மாத்துறாரு. இவ்வளோ கேவலமான முறையில் எதிர்காலத்தில் தான் ஒரு முதலமைச்சர் என்று அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணி சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எந்த வகையில் ஏற்புடையதாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னை விமர்சனம் செய்யும்போது ஜாதியை சொல்லி கேவலமாக பேசினார். ரொம்ப மகாமட்டரகமாக ஜாதி ஜாதியினுடைய தொழில் இதெல்லாம் குறிப்பிட்டு பேசினார். நான் இப்போ வந்து ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு அதை வந்து நான் வந்து பெருசாக எடுக்கல, ஏதோ ஒரு வேகத்தில் பேசுவேன். இது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு என்னை கொச்சப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மரியாதையோடு தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாராவேன் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய ஜாதியை பற்றி பிறப்பை பற்றி இதெல்லாம் அசிங்கமாக பேசியிருக்கிறார். இது யாரெல்லாம் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக எது போடுறாங்களோ அவங்கள பற்றி அவங்களுடைய ஜாதியை பற்றி பேசுகிறது இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக திமுக கொண்டிருக்குது. இதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து ஜாதி மக்களும் அனைத்து மத மக்களும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது பாரதிய ஜனதா கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இதுபோன்ற வார்த்தைகள் ஜாதிகளை கொச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் அவர் நிறுத்திக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே தகுதி கிடையாது, அரசியல் ரீதியாக தகுதி கிடையாது, இந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய அருகதையே இல்லாமல் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து.